வணக்கம். ஓ வணக்கம். தோழர் பத்மநாபா அவர்களுடைய 31வது நினைவு தினம் என்று தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது தொடர்பிலே அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு அல்லது செயற்பட்ட காலங்கள் தொடர்பான ஒரு மீள் பதிவோடு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவது பொருத்தமாக இருக்கும். ஈரோஸினுடைய ஈரோஸ் அமைப்பினுடைய ஒரு ஆரம்பகால உறுப்பினராக அவர் இருந்திருந்தார். அதே போல் நானும் இங்கு இலங்கையில் அதனுடைய ஆரம்பகால உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு ஸ்தாபக உறுப்பினர் என்று அவரையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். அந்த வகையில் ஈரோஸ் அமைப்பினுடைய தலைமையோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், செயல்பாடு முரண்பாடுகள் காரணமாக ஈரோஸில் இருந்து விலகி இபிஆர்எல்எஃப் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்ற அமைப்பை ஸ்தாபித்தோம். அந்த வகையில் அவரை அன்று ஒரு அற்புதமான மனிதராக, அன்பான மனிதராகத்தான் அன்று நான் கணித்திருந்தேன். பிற இடையில் எங்களுக்கிடையில் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக நானும் அவரும் வெவ்வேறாக செயல்பட வேண்டிய நிலைமை உருவாகியிருந்தது. அந்த காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் சென்னையில் அவரும் அவரோட சேர்ந்து ஒன்பது பேர் என்று நினைக்கின்றேன் புலிகளால் சுட்டு கொல்லப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆனால் அவர் கடைசி காலகட்டங்களில், அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்த காலகட்டங்களில், இலங்கையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது நான் அப்பொழுது சென்னையிலே இருந்தேன். நான் அடிக்கடி சொல்வது 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் திரும்பி இலங்கைக்கு வந்ததென்ற கருத்தை அடிக்கடி நான் பதிவு செய்வது உண்டு. அந்த வகையில் நான் இங்கு, அதாவது 86 மே மாதம் போய் திரும்பி இங்கு இலங்கைக்கு வந்து ஒரு மாதம் அளவில் இருக்குமென்று நினைக்கிறேன், அவர் சென்னையில் புலிகளால் சுட்டு கொல்லப்பட்ட செய்தியை அறிந்து மிகவும் வேதனை, அதாவது வேதனை என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லாரும் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், மக்களுடைய விடுதலைக்காகத்தான் இந்த ஆயுத போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்ட நாங்கள், அந்த வகையில் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அது பேச்சுவார்த்தைகளுக்கு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்டகால ஆரம்பகால கருத்தாக இருந்தது. நான் நாபாத்தோழர் இபிஆர்எல்எஃப் என்ற அமைப்புக்கு எங்களை விட மூத்தவர் என்ற வகையில் அவருக்கு நாங்கள் அந்த தலைமை பொறுப்பை கொடுத்திருந்த நாங்கள். அவர் சென்னையில் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தவர், நான் அப்பொழுது இங்கிருந்த நான். அப்போ அவர் ஒரு உத்தியோகபூர்வமான தலைவராக இருந்தாலும் இங்கு நான் நடைமுறையில் நான் தான் அதை வழிநடத்தி கொண்டிருந்த நான். 86ஆம் ஆண்டு மே மாதம் மட்டும் இபிஆர்எல்எஃப் என்ற அமைப்பினுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்பு. எனக்கு தெரிந்து நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம், ஆனால் நான் அந்த தார்மீக பொறுப்பை எடுப்பதாக அடிக்கடி நான் கூறுவதுண்டு. அப்போ இங்கு கூட இயக்கங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகுகின்ற பொழுது அது புலிகளுக்கும் டெலோவுக்கும் இடையில் இருக்கலாம், இல்லை இபிஆர்எல்எஃப்க்கும் புலிகளுக்கும் இடையில் இருக்கலாம். அப்போ இயக்கங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் வருகின்ற பொழுது நான் அந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை கூடாக தீர்ப்பதில் தான் நான் ஆர்வம் காட்டியிருந்தேன். அந்த வகையில்
அந்த முர நான்றுகின்ற காலகட்டங்களில் அந்த முரண்பாடுகள் இங்கு பெரிய அளவில் அதாவது ஒரு பூதகரமாக உருவாகவில்லை. ஆனால் 86 நடுப்பகுதியில் டெலோவுக்கும் புலிகள் அமைப்புக்கும் இடையில் புலிகள் அமைப்பு டெலோவை தடை செய்ய வேண்டும் அதை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட போது கூட நான் அதுக்கு இணங்கவில்லை. அப்பொழுது கிட்டு இங்கு அதனுடைய தலைவராக மாவட்ட தளபதியாக இருந்தவர். அந்த நேரத்தில் அவர் என்னிடம் சொன்னார், இதை அதாவது டெலோவை அழிப்பதில் அல்ல கட்டுப்படுத்துவதை நீங்கள் செய்திருக்க வேண்டும், நீங்கள் அதை செய்யவில்லை, நீங்களும் சேர்ந்து அதை செய்திருக்க வேண்டும், அப்படியும் நடக்கவில்லை, தாங்கள் அதை செய்கின்றோம், தங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டிருந்தார், ஆனால் நான் அதுக்கு இணங்கவில்லை என்ற சகோதர படுகொலையை நான் எந்த வகையிலும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அதற்கு எதிரான கருத்துக்களைத்தான் நான் சொல்லி வந்தது உண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த டெலோண்ட் அமைப்பை இது பண்ணிவிட்டார்கள். அது ஒரு கண்மூடி திறப்பதற்குள் என்ற இது. அப்போ நான் அதை வெளிப்படையாக அதை கண்டித்தது உண்டு, அதை மறுத்தது உண்டு. அதாவது அதன் பிறகு நான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஒன்று, இபிஎல்எஃப் அமைப்புக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேச்சுவார்த்தை கூடாக தீர்ப்பதற்காகவும் கலந்துரையாடலுக்கு ஊடாக தீர்ப்பதற்காகவும் என்றால் இபிஎல்எஃப்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவிலே இருந்தபடியினால் அப்போ அதற்காகவும் நான் அங்கு சென்றிருந்தேன். அதே போல் சக இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொதுவான வேலை திட்டத்துக்கூடாக செயல்படுகின்ற நோக்கம் இருந்தது. அந்த வகையில் புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரனோடும் பேசுவதற்காக அந்த முயற்சியை நான் மேற்கொண்டிருந்தேன். அதுபோல் டெலோ அமைப்புகள் ஏனைய அமைப்புகளுடைய தலைமைத்துவமும் அங்கு இருந்தபடியினால் அது அந்த முயற்சியில் ஈடுபட இருந்தன. மற்றும் இந்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் ஆயுத கொள்வனவுக்காகவும் இந்த காரணங்களுக்காகத்தான் நான் அங்கு சென்றிருந்தேன். இது தொடர்பிலே இன்று காலை இபிஆர்எல்எஃப் அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கலந்துரையாடி கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், நீங்கள் பத்மநாபா தோழரோடு இருந்திருந்தால் பத்மநாபா தோழருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்றால் சுய பாதுகாப்பிலே நீங்கள் மிகவும் இறுக்கமான ஒருவர், அவருக்கு நீங்கள் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது, அதை ஒரு கவலையாக அல்லது ஒரு விடயமாக நீங்கள் என்று கருதி இருக்கின்றீர்களா? இல்லை, அந்த இந்த போராட்டத்தினுடைய பெயரால் நாங்கள் எங்களுடைய அன்பு கூறியவர்கள் எங்களோட இரத்தமும் உறவுமாக இருந்த உறுப்பினர்களை தோழர்களை போராளிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதே போல் பொதுமக்களிலும் பல பேர், அது ஒரு மனவருத்தத்துக்குரிய செயல்தான். அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் அவர் மனம் வருந்தி சொன்னதாக கேள்விப்பட்டது, தேவா தோழர் இருந்திருந்தால் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியாக இபிஎல் பயன்படுத்தியிருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அங்கு தன்னுடைய தோழர்களுக்கு தெரியப்படுத்தி ஆனபடியினால் அவரை இந்தியாவிலிருந்து கெதிலை இங்கே எடுக்க வேண்டும் என்றொரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்ததாக அவரோடு இருந்த தோழர்கள் எனக்கு அந்த கருத்தை சொன்னார்கள். அதே நேரத்தில் அவரோட கூட இருந்து அந்த சென்னையில் சுட்டு கொல்லப்பட்டவரும் அதை என்னோடு தொலைபேசியில் கதைத்திருந்தார். அதுபோல் நான் சென்னையில் இருந்த காலகட்டங்களிலும் அவர் என்னிடம் வந்து அதை தெரிவித்திருந்தார். இபிஆர்எல்எஃப் அமைப்பினுடைய தலைவராக அவர் இருந்த போதிலும் அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாடு பெருமளவும் உங்களிடம்தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே கட்சியிலிருந்து இபிஆர்எல்எஃப் என்ற அமைப்பிலிருந்து இயக்கத்திலிருந்து அந்த அமைப்பினுடைய பெரும்பாலான செயற்பாட்டாளர்கள் வெளியேறிய பின்னர் நீங்கள் உங்களுடைய தலைவரை சந்தித்திருக்கிறீர்களா, பேசியிருக்கிறீர்களா, கருத்துக்களை பரிமாறியிருக்கிறீர்களா? அதாவது ஒரு பேச்சுவார்த்தை கூடாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் பல முயற்சிகள் செய்திருந்தேன்.
ஆனால் அவர் ஒரு என்ன சொல்ற துஷ்டர்கள் அல்லது தவறானவர்களுடைய கருத்துக்களுக்கு எடுபட்டு போனார். கடைசியாக நான் நினைக்கிறேன் இன்று டெலோவினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வந்தோழர் செல்வமடக்கலநாதன் அவர்கள் அங்கு சென்னையில் ஒரு உண்ணாவிரதம் மேற்கொண்ட பொழுது அப்போ அந்த இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அதன் ஒரு சற்று நேரத்துக்கு பிறகு நாபாத்தோழரும் அங்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நாபாத்தோழர் நாங்கள் அவருக்கு கதைக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கீழே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி போட்டு வந்திருந்தேன். அப்பொழுது பார்த்தால் அவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், தான் வந்த வாகனத்தை ஏதோ அலுவலுக்கு வெளியில் அனுப்பிவிட்டார். அப்பொழுது நான் பார்த்தேன், இனி என்றால் அவர் அக்கறை காட்டவில்லை, ஆனப்படினா நான் இனி அதில் மினக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அக்கறை காட்டவில்லை என்றால் அல்லது போன வாகனம் வேறு என் திட்டத்துடன் போயிருக்கின்றது என்ற உங்களுடைய முன்பதில்? அப்படி ஏண்டில்லை, நான் எதற்கும் தயாராக இருப்பவன், தத்துணிவோடு செயல்பட்டவன், என்ன பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருந்தவன். அவருடைய அந்த சிந்தனை வரவில்லை. அவருடைய விருப்பு தொடர்பான ஒரு எண்ணம் தான் என நான் அதுக்கு முதலும் பல முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது அவர் அதை தட்டி கழித்ததாகத்தான் நான் அதை என்னோட எனக்கு பட்டது. ஆனால் அவர் மேலே முதல் நான் மரியாதை ஒரு எங்களை மூத்தவர் என்ற எங்கள் வயதில் மூத்தவர் என்ற வகையில் அவருடைய குணாம்சம் தொடர்பாக அவர் மேலே மதிப்பும் அன்பும் இருந்தது. ஆனால் அவர் சில தவறான கருத்துக்கள் அல்ல தூண்டுதலில் அவர் செயல்பட்டதான் எனக்கு அவர் மேலே மன வருத்தமை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அவட நாங்கள் இனி ஒன்றாக பயணிக்க முடியாது, நாங்கள் தனித்து செல்ல வேண்டும் என்பதுதான். அதாவது இங்கு புலிகள் இபிஆர்எஃப் என்ற அமைப்பை இங்கு இலங்கையில் தடை செய்து அல்லது அதை அளிக்கின்ற நேரத்தில் நான் அவரிடம் கேட்டிருந்தேன், எனக்கு உங்களிடம் ரொம்ப ஆயுதங்கள் இருக்கின்றது, என்னிடம் ஆயுதங்களை தந்தால் நான் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு 500 ஈழப்போராளிகளை திரட்ட முடியும், அவர்களை திரட்டிக்கொண்டு நான் அங்கு போய் என்னுடைய தோழர்களையும் மற்றொரு ஜனநாயக சூழலையும் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஜனநாயக சூழலையும் என்னால் என்ற கீரைக்கடைக்கும் எதிர்கட வேண்டுமென்ற வகையில் நான் அப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். அந்த வகையில் தான் அந்த நான் கேட்டேனான். ஆனால் அவர் அதுக்கு சரியான பதிலையோ சரியான நடவடிக்கையோ எடுக்கவில்லை. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே நான் பல முயற்சிகள் செய்தனான், ஆனால் அந்த முயற்சி எடுபடவில்லை. அதே போல் நான் இந்தியாவுக்கு போன காரணங்களில் ஒன்றென்று சொன்னனான், அதாவது புலிகள் இயக்க அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடையும் பேசுவதாக கலந்துரையாடும் ஒரு முடிவோடு போன நான். அப்பொழுது போகின்ற பொழுது கிட்டு அவர்கள் சொன்னார்கள், கிட்டு என்ன சொன்னார் என்றால், தங்களுடைய இறுதி மூச்சு தனிநாடு, தமிழகம்தான் தங்களுடைய இறுதி மூச்சு என்றும், பிரபாகரன் அந்த தனிநாட்டு கோரிக்கையை கையை விட்டால் நாங்கள் இங்கு அவரை வரவிட மாட்டோம் அல்லது இயக்கத்தை கலைப்போம் என்றொரு அபிப்பிராயத்தை என்னுடன் சொல்லியிருந்தார். ஆனவுடைய நீங்கள் அவரோடு போய் கலந்துரையாடுங்கள். அப்பொழுது எனக்கும் அதே கருத்து தான் இருந்தது, அதாவது ஒரு தனிநாட்டுக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று. அப்பொழுது அங்கு அந்த பிரபாகரனோடு நேரத்தை பொருத்தி கொண்ட நேரத்தில் கடைசி நேரத்தில் நாபாத்தோழர் தான் வராமல் எங்களை போய் சந்திக்க சொல்லி சொல்லியிருந்தார். நான் உண்டு, சுரேஷ் பிரமச்சந்திரன், வரத பெருமாள் மற்றும் அந்த கூட்ட குறிப்புகளை எழுதுவதற்காக நாங்கள் கிருபாகரன் அவர் அம்பாறை காரதீவை சேர்ந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், அப்போ அவரையும் நாங்கள் அழைத்து சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த கலந்து அங்கால பக்கம் இங்கால எங்களுடைய தலைவர் வர இல்லை என்றபடியினால் அங்கால பிரபாகரனும் வரவில்லை, என்ற தலைவர்களுக்கு தலைவர் என்ற வகையில். அதன் பிறகு அங்கால
ஆண்டன் பாலசிங்கம் ஜோஹி மற்ற திலகர் இருந்த அந்த பக்கம் மேசையினுடைய அந்த பக்கம் புலிகளுடைய அடையாறு அலுவலகத்தில் அந்த சந்திப்பு நடந்தது. இங்கால நாங்கள் நாலு பேர், அங்கால அவர்கள் மூணு பேர். அப்பொழுது கலந்துரையாடலில் இருதரப்பும் மேட்டிக்கு போட்டியாக கதைக்க வழிக்கிட்டார்கள். அவர்கள் பந்து வீச இவர்கள் அடிப்பதும் இவர்கள் பந்து வீச அவர்கள் அடிப்பதுமாகத்தான் அந்த கலந்துரையாடல் போக முற்பட்டது. அப்போ நான் இடையில் எழும்பிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு தரப்பும் இங்கே மூக்கு முட்டை விழுங்கிட்டு குதியங்குத்துவியல், ஆனால் அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் சாதாரண மக்களும் தான், அதால் பாதிக்கப்படுவினோம் என்று சொல்லி நான் எழும்பினதோடு அந்த கூட்டம் இடையில் நின்றுட்டுது. அதுக்கு பிறகு நான் அந்த சூளமேட்டு சம்பவத்தில் நானும் தார்மீக பொறுப்படுத்து நானும் அந்த பொறுப்பெடுக்க வேண்டி வந்துவிட்ட தார்மீக பொறுப்பு. பொதுவாக என்னுடைய அரசியல் வரலாற்றில் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறனான்ற வகையில் நான் தார்மீக பொறுப்பெடுப்பது உண்டு. அந்த வகையில் பிரபாகரன் சங்கர் அவருடைய மற்ற பேர் மறந்து விட்டேன், அப்பொழுது அங்கு அவர் பிரபாகரனுடைய உளவுத்துறையில் வேலை செய்தவர் சங்கர், அது பிறகு அந்த விமான புலிகளுடைய விமானத்துறைக்கும் பொறுப்பாக இருந்தவர், அவர் ஒரு பட்டதாரி, அதாவது பொறியியல் துறை விவசாய பொறியியல் துறை பட்டதாரி. அப்போ அவர் என்னை சிறையில் வந்து பார்க்கின்ற பொழுது அவர் என்னிடம் கேட்டார், தங்களுடைய தலைவர் பிரபாகரன் சொன்னார் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம், தங்களுடைய இயக்கத்தில் என்னை சேர்ந்து வேலை செய்ய சொல்லுமாறு கேட்டிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் பிரபாகரன்கிட்ட சொல்லுங்க முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்துமாறு. அவர் இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்துவாராக இருந்தால் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம், ஒரு குரலில் பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னேன். ஆனால் துரவஷ்டவசமாக அப்படி அவளுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை. கடந்த 31 வருடங்களுக்கு முதல் இபிஆர்எஃப்னுடைய தலைவர் பத்மநாபா அவர்களிடம் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். உண்மையிலேயே இவ்வாறான தலைவர்களுடைய இழப்பும் இன்று தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பாரிய அரசியல் வெற்றிடத்திற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே அதில் நான் இடையில் இன்னொரு செய்தியும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது இந்த டெலோவை அவர்கள் தடை செய்கின்ற பொழுது, அப்போ டெலோவா அந்த ஸ்ரீசபாரட்டம் அவர்களது ஒரு மெய் பாதுகாவலர் என்னுடைய ஒரு தம்பியார், அவரை நந்தன் என்று சொல்வதுண்டு, அவருடைய அந்த இயக்க பெயர் குமணன். அப்போ அவர் ஸ்ரீசபாரட்டம் அவரை அனுப்பியிருந்தார் ஆயுதங்களை கேட்டு வர, எங்களிடம் ஆயுதங்களை பெற்று வர சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அவர் அந்த நேரத்தில் நாபாத்தோழர் அங்கே யாழ்ப்பாணத்தில் இங்கே இலங்கையில் இருந்திருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அவர் போய் நாபாத்தோழர் தலைவர்ன்ற வகையில் அவர்கிட்ட கேட்ட இடத்துல அவர் என்னட்ட என்னோட போய் கதைக்குமாறு சொல்லியிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், அதாவது எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது என்னுடைய நோக்கம் அல்ல, ஸ்ரீசபாரட்டம் எனட்ட வருவாராக இருந்தால் நான் அவரை பாதுகாப்பதற்கு தயார், என்ன மீறி புலிகள் அமைப்பால் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற பொழுது புலிகள் அமைப்பால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது, நான் அவரை பாதுகாக்கின்றேன் என்று சொல்லி நான் என்னுடைய தம்பியார் அதாவது குமணன் நந்தன் என்பவரிடம் நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீயிடம் போய் சொல்ல சொல்லி என்னட்ட வந்தால் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நான் பல பேரை பாதுகாத்திருக்கின்றேன். தற்போது ஜெலோ அமைப்பினுடைய ஜாழ் மாவட்ட வேட்பாளராக கிளம்பி இறங்கியிருந்த சுரேன் கூட சொல்லியிருந்தார், தன்னை கோப்பாயிலிருந்து நீங்கள்லாம் பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டதாக ஒரு சந்தர்ப்பத்தில் பதிவு செய்திருந்தார். இவ்வாறு அப்பொழுது நான் அந்த நேரத்தில் கிட்டனுக்கு நான் சொன்ன, நான் இதை எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதல்ல, ஈரோஸ் அமைப்புகளை நீங்கள் உள்ளுக்கு போய் இப்படி பிடி என டெலோ அமைப்பை பிடித்து கொண்டு கொன்றது போல் என்னுடைய அமைப்புகளை நீங்கள் வர முடியாது, என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றவர்களை நீங்கள் வந்து பிடிக்க வழிக்கிட்டால் என்னோட உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் அதை விரும்பினால் அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பொழுது நான் கிட்டனுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே போன்று இபிஆர்எல்எஃப் தடை செய்யப்பட்ட போதும் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய அணியினரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கிட்டர் ஓடர் போட்டதாக கேள்வி. என்னுடைய தம்பியாரை பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்தில் என்னுடைய தம்பியாரை புலிகள் கடத்தி சென்றிருந்தார்கள். அப்பொழுது கிட்டன் சென்னையில் இருந்தவன்,
அப்போ நான் கிட்டனட்ட கேட்டேன், என்னென்று கேட்டு இல்லை நாங்கள் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டோம் என்று கிட்டன் அப்பொழுது என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ கிட்டனுக்கும் மாத்தியாவுக்கும் பிரச்சனை இருந்தது. அந்த வகையில் மாத்தியாவினுடையவர்கள்தான் என்னுடைய தம்பியாரை கடத்தியதாக நான் அறிந்தேன். அதாவது யார் கடத்தினாலும் அது புலி அமைப்பு தான், புலிகள்லாம் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஆம், வரலாறுகளை நாங்கள் கதைக்க துவங்கினோம் என்றால் கடற்தொழில் அமைச்சர் என்பதை தாண்டி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்பதை தாண்டி, தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலே ஒரு சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் நான் நினைக்கின்றேன். மாவை சேனாதிராஜா, அதே போன்று சித்தார்த்தனுக்கு பிறகு நீங்கள்தான் அரசியலிலே ஒரு சிரேஷ்ட தலைவராக தமிழ் மக்கள் மத்தியிலே இப்போது வடக்கை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய தெற்கிலே சம்பந்தனையாக இருக்கிறார். கிழக்கிலே வடக்கிலே மூத்த அரசியல் தலைவராக இருக்கின்றார். அவரிடம் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்னை போன்றே இந்த நீதி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களும் அவரிடமிருந்து இந்த இவ்வாறான வரலாற்று நிகழ்வுகளை மீள எடுப்பதிலே அறிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் பல்வேறு விடயங்களை அவரிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பிலே பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்ற வகையிலே இது தொடர்பிலே ஒரு தனியான நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கு செய்து இந்த வரலாற்று பதிவுகளை ஒரு ஆவணப்பதிவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் கடத்துள்ள அமைச்சர் அவர்களிடம் முன்வைத்து ஒரு அதே நேரத்தில் இன்னொன்றையும் சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டி விரும்புகின்றேன். இதை நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், இப்போ நான் தொடர்ந்து இபிஎல்எஃப்க்கு தலைமை பொறுப்பை ஏற்றி இங்கே நடந்திருந்திருந்தால் இபிஎல்எஃப்க்கும் புலிகளுக்கும் இடையில் பிரச்சனை வந்திருக்காது. நான் இந்தியாவுக்கு சென்ற வேளையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வந்து அதாவது ஒரு நெருப்பு தினம் என்ற ஒரு இதை வந்து புலிகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக, ஒரு அரசியல் போராட்டமாக இங்கு அன்று எடுத்திருந்தார்கள். அதை பயன்படுத்தி புலிகள் இபிஎல்எஃப் அமைப்பை தடை செய்து பலரை கொன்றுவிட்டார்கள். அப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தப்பி ஓடி கொழும்புக்கு ஓடி, அப்புறம் அங்கிருந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு வந்திருந்த வரலாற்றையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.